நான் டாக்டர் அரவிந்த் குமார் பேசுகிறேன், காவேரி ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சிட்டிலேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். ஆல்கஹால் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற வந்து ஒரு நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு காமன் பிளேஸில். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்போ ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை, ஆனால் நமக்கு அது நல்லதான்னு கேட்டால் கிடையாது. நான் வித்தியாசமாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணும், ஆல்கஹால் சாப்பிட்டா ரத்த குழாய் சொல்லலாம், பிளட் வெசல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விரிவடையும், நல்லா அழகாக நல்லா விரிவடையும். ஸோ அது வேசோ டைலட்டேஷன் சொல்லுவோம். அதாவது விரிவடைகிறப்ப எல்லா மூளைக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் புது புது ஏரியாக்கெல்லாம் போகிறப்ப தான் வந்து அந்த யூஃபோரிக் எஃபெக்ட், ஒரு ஆல்கஹால் சாப்பிட்டா ஜம்மன் இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ரத்த குழாய் வந்து நல்லா விரிவடைகிறப்ப நமக்கு ஒரு உள்ள ஒரு சூடான ஒரு தன்மை உணர்வு வந்து நமக்கு வரும். இதுதான் நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றதுக்குண்டான காரணம், பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எது எதுக்காக வந்து அது ஆல்கஹால் இன் மாட்ரேஷன் குட் ஃபார் ஹார்ட்னு சொன்னது காரணம்னா, இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில், இப்போ ஒரு யூரோப்பில் இல்லாட்டி அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா விண்டரில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், மைனஸ்லாம் போயிடும். இப்போ அவங்களுக்கு என்ன குளிரும், அந்த குளிர்றதுக்கு என்ன ஆகுனா குளிர்னா அப்படியே ரொம்ப அப்படியே பொறுக்க முடியாத குளிராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா ஒரு சூடு தன்மை கொடுக்கும். அந்த சூடு தன்மை கொடு, இந்த ரத்த குழாயெல்லாம் விரிவடைஞ்சு சூடு தன்மை கொடுத்ததுன்னா அவங்க அந்த குளிரை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அந்த ரத்த குழாய் சுருங்க, அந்த ரத்த குழாயெல்லாம் வந்து குளிரில் வந்து அப்படி சுருங்கி போய் நம்ம கையிலேயே வந்து குளிர் பிரதேசத்தில் போனால் என்ன ஆகும், அப்படியே கையெல்லாம் நீ மரம்னு இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே இழுத்து பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ரத்த குழாய் சுருங்கினால தான் அந்த கையெல்லாம் மரம்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மரம்னு அந்த ரத்த குழாய் அந்த இடத்துல சுருங்கி போகிற மாதிரியும் ஹார்ட்டுக்கும் அது சுருங்கும். அந்த மாரடைப்பு வர்றதுங்கிறது வந்து அந்த டைமில் குளிர் சமயத்தில் வந்து மாரடைப்பு வர்றதுக்கு காரணமே அந்த ரத்த குழாய் வந்து இருதயத்துக்கு போகிறது சுருங்கிறது தான். இப்போ இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றவங்க ஹார்ட்டில் வந்துருக்கிறதுக்கு ஓவராலாக ரத்த குழாய் விரிவடைகிறப்ப ஹார்ட்டும் ரத்த குழாய் விரிவடைகிறப்ப மாரடைப்பு கம்மியாக வரும். இதுதான் உண்மையான காரணம், ஆல்கஹால் இன் மாட்ரேஷன் இஸ் குட் ஃபார் ஹார்ட்டுங்கிறது. ஆனால் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ஆல்ரெடி ரத்த குழாயெல்லாம் வெயில் நிறையா இருக்கனால சுருங்கி நல்லா விரிவடைஞ்சனால நமக்கு நிறைய வேர்வையெல்லாம் வருது. ஸோ ரத்த குழாய் விரிவடைஞ்சால் தான் வேர்வை நிறையா வரும். ஸோ அப்போ வந்து விரிஞ்சு நல்லா இருக்கிற ரத்த குழாய்க்கு ஆல்கஹால் சாப்பிட்டனால எந்த அடிஷ்னல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும், நம்ம டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் சாப்பிட்டால் கண்டிப்பாக எந்த பெனிஃபிட், ஹார்ட் அட்டாக் தடுக்கிறது அதெல்லாமே கிடையவே கிடையாது. அதனால் ஆல்கஹால் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் இருக்குங்கிற ஐடியாவை விட்டுருங்க. ஆல்கஹால் சாப்பிட்றதா பெனிஃபிட் இருக்குங்கிறது உண்மைன்னா உண்மை, அது வந்து நம்ம ஊரில் கிடையாது, வெஸ்டர்ன் வேர்ல்ட், யூரோப், அமெரிக்கா அது மாதிரி கண்ட்ரிக்கு, மேபி நார்த் இந்தியாவில் வின்டர் சீசனில் இருக்கலாம், ஆனால் நம்ம ஊரில் சவுத் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அதனால் அந்த டாப்பிக் வச்சு நம்ம ஆல்கஹால் சாப்பிட்டா பெனிஃபிட்னு சொல்கிறதுலாம் தப்பு. ஆனால் ஆல்கஹால் சாப்பிட்டு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு வார்னிங், இப்போ ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு பெனிஃபிட் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய மற்றதுக்கெல்லாம் கெடுதல்னு சொல்லவே, கெடுதலை பற்றி அவங்க யாரும் வாயை திறக்கலை. க்ரானிக்காக ஒரு ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஈரல் வந்து லிவருங்கிறது வீணாக போயிடும். ஸோ ஈரல் வந்து மஞ்சக்காமால் வரலாம், ஈரல் சுருங்கி போகலாம், ஈரல் செயல்பாடு கம்மியாகிடலாம், ஒன்று. ரெண்டாவது வந்து மூளைக்கு போகிற செயல்திறன்கள், மூளையில் வந்து யோசிக்கக்கூடிய தன்மை, மறதி, கை கால் நடுக்கம் இந்த மாதிரியும் மூளையில் நிறையா பாதிப்புகள் கொடுக்கலாம். ஆல்கஹால் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஆல்கஹால் சாப்பிட்றப்ப ப்ரெஷர் வந்து குறைஞ்சி பயங்கர வேகமாக கூடலாம், ஆல்கஹால் எஃபெக்ட் போடணும்னு வேகமாக கூடலாம். காலில் இருக்க ஆல்கஹால் சாப்பிட்றப்ப வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் புண்ணு மாதிரி ஆகிடும், அதில் வந்து சில விட்டமின்லாம் அப்சார்ப் ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் ஆல்கஹால் சாப்பிட்டா கை காலில் வந்து எரிச்சல் உண்டலாம். ஆல்கஹால் ரொம்ப நாள் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் வீக்கம் கொடுத்து வீங்கி போகலாம், வீக்காகலாம். ஸோ இத்தனை கெடுதல்கள் இருக்குது. ஆல்கஹால் சாப்பிட்டா ரத்த குழாய் விரிவடையுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வந்து குட் ஃபார் ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊரில் அது பொருந்தாது. ஆனால் நம்ம ஊரில் பொருந்த போகிறது இத்தனை ஈரலோ பிரெயினோ கிட்னி இல்லை ஹார்ட்டோ ப்ளஸ் நரம்போ வயிறோ எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு உயிர்காபத்து ஏற்படலாம். அதனால் ஆல்கஹால் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் இந்தியன் சவுத் இந்தியன் பீப்புள். அதனால் ஆல்கஹால் வந்து சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு ஃபைனல் டெசிஷன் கேட்குனா
கண்டிப்பாக நல்லது கிடையாது. மேபி சோஷியல் ட்ரிங்கிங் நான் ஒன்ஸ் இன் எ வைல் எப்போயாவது இருக்கவங்களுக்கு அப்படின்னா ஃபைன், பட் ரெகுலராக கண்டிப்பாக கிடையாது. ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்ம இந்திய டேவோட கேரி ஹோம் மெசேஜ். நன்றி, வணக்கம்.